வணக்கம் நண்பா. இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான சைரன் பேட்ச் வகுப்பில் வகுப்பு 13 பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முக்கியமான 20 பொதுவறி கேள்விகளை உங்களுக்கு காவல்துறை, அதாவது இரண்டாம் நிலை காவலர் தேர்வு வரை வரைக்கும் நான் வந்து இலவசமாக கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி 13வது வகுப்பு. வாங்க இன்றைக்கி கொஸ்டினை பார்த்துடலாம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ முதல் கேள்வி பாருங்கள், கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்? ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ ராஜா கிருஷ்ண தேவ். அதாவது பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா கோட்டை ஒன்றும் இல்லை, முணுமுணுக்கு மரங்கம்லாம் அங்கே இருக்கும். ஓகேவா? அதாவது அந்த மன்னர்களுடைய ஆட்சி கட்டப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கட்டிட உக்தியை கொண்டு கட்டப்பட்ட ஒரு கோட்டை. அடுத்து தலைக்கோட்டை போர் நடந்த வருடம் 1565. ஸோ அதாவது நடந்து முடிஞ்ச எஸ்ஜி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, இந்த பாமினி அரசிற்கும் மராத்திய அரசிற்கும் நடந்தப்பட்ட ஒரு முக்கியமான போர் தான் இந்த தலைக்கோட்டை போர். எப்போ நடந்திருக்கும்? 1565 நடந்திருக்கும். ஸோ இந்த போருக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ராட்சச தங்கடி போர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? இன்னொரு போர் என்னது? ராட்சச தங்கடி போர். யாருக்கும்? பாமணி அரசனுடைய அந்த 5 சுல்தான்களுக்கும் பிசஸ் மராத்திய பேரரசும் இடையில் பார்த்தீங்கன்னா இந்த போர் நடந்திருக்கும், தலைக்கோட்டை போர். அடுத்து பொறுத்துக, இது பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர அரசனுடைய அந்த வம்சங்கள், சங்கம சாலுவ துளுவ அரவீடு வம்சத்தை பற்றி நம்ம பொறுத்து காலத்தை வச்சு பொருத்தணும். சங்கம் வம்சம் முதல்ல வந்திருக்கும் அப்படி தான். ஸோ முதல்ல பார்க்கும்போது 1336 ஹரிஹரர் புக்கர் வந்து துவச்சி ஊத்துருப்பாங்க, 1485 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? அடுத்து சாலுவ வம்சம், சாலுவ வம்சத்து சாலுவ நரசிம்மர்கள் துவச்சி ஊத்துருப்பார், 1485 முதல் 1505 வரைக்கும் அந்த ஆட்சி நடந்து முடிஞ்சிருக்கும். அடுத்து துளுவ வம்சத்தை உங்களுக்கு வந்து வீர நரசிம்மர் அப்படிங்கிறவர் துவச்சி ஊத்துருப்பார். எப்போ? 1505 முதல் 1570 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். அந்த துளுவ வம்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயருங்கிற சிறப்பான அரசர் வந்து ஆட்சி புரிந்திருப்பார். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆரவீடு திருமலை என்பவரால் துவச்சி வைக்கப்பட்டிருக்கும். எப்போ? 1570 முதல் 1650 வரை. இதை பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2143 ஆப்ஷன் 7 இருக்கக்கூடியது சரியான ஆன்சர். இந்திய தேசிய காங்கிரசின் எந்த கூட்டத்தொடரில் அடிப்படை உரிமைகள் பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? ஸோ கராச்சியில் நடைபெற்ற அந்த தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பற்றிய அந்த உரிமைகள் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஆப்ஷன் சி கராச்சி. ஹரிஹரரின் முடிசூட்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு, ஸோ 1336 ஹரிஹரர் புக்கர் வந்து துவச்சி வைப்பாங்க, அதில் புக்கர் முதல் முறையாக அந்த பதவி ஏற்பார். 1336 10 வருடங்கள் கழித்து 1346 ஹரிஹரர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த பதவியில் அமர்வார். 1346 விஜயநகர அரசில் வரக்கூடிய ஒரு அரசர். வரிசைப்படுத்துக, முதல்ல பார்த்தீங்கன்னா சங்கம வம்சமும், இரண்டாவது பார்த்தீங்கன்னா சாலுவ வம்சமும், மூன்றாவது பார்த்தீங்கன்னா துளுவ வம்சமும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரவிடு வம்சமும் இருக்கும். விஜயநகர பேரரசுடைய அந்த வம்சங்கள் சங்கம சாலுவ துளுவ அரவீடு அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி. கூற்றுகளை ஆராய்க, காலன் என்பது திரவங்களின் கன அளவினை அளக்கக்கூடிய அழகாகும். கூற்று 2, ஒரு காலன் என்பது 1.785 லிட்டர் ஆகும் அப்படிங்கிறது தவறானது. கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. ஸோ ஒரு காலன் என்பது எவ்வளவு லிட்டர் அப்படிங்கிறதுங்க இந்த வீடியோக்கு கீழே தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கு கொஸ்டின் இதுதான், நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டவர் யார்? அலாவுதீன் ஹசன் பாமன்சா. அதாவது பாமினி சுல்தானை தோச்சி வைத்த இந்த அலாவுதீன் ஹசன் பாமன்சா தான் பார்த்திங்கன்னா தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் என அழைத்து கொண்டார். ஆப்ஷன் சி ஹசன் கங்குன்னு சொல்லுவாங்க. இந்தியா வேக்சின் குரோத் ஸ்டோரி ஃப்ரம் கவுபோக்ஸ் டு வேக்சின் மைட்ரி என்ற நூலின் ஆசிரியர் ஸோ ஜசன் சிங் யாதவ் தான் பார்த்தீங்கன்னா இந்த நூலை எழுதியிருப்பார். ஸோ இந்த மாதிரி நூல் தெரியாத நூலை வந்து கேட்பாங்க, எஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஒரு இங்கிலீஷ் நூல் மாதிரி நூல் கொடுத்து அது எழுத யாரும் கேட்டிருந்தாங்க. அதை மாதிரி இந்த முக்கியமான கொஸ்டின் வந்து இந்த மாதிரி நூலை கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. காலை வரிசைப்படுத்துக, வெள்ளையினை வெளியேறு இயக்கம், பம்பாய் லீக் மாநாடு, அலகாபாத் மாநாடு, லாகூர் மாநாடு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா அலகாபாத் மாநாடு நடைபெற்றிருக்கும், அடுத்து பம்பாய் லீக் மாநாடு நடைபெற்றிருக்கும், அடுத்ததாக லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளையினை வெளியேறு இயக்கம் 1942 நடைபெற்றிருக்கும். ஆப்ஷன் சி 3241. அடுத்து தமிழ் பண்பாட்டு வாழ்க்கை முறை மற்றும் கலைகளை சிறப்பாக பதிவு செய்வதில் சங்ககால காப்பியம் எது? ஸோ காப்பியம்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மந்திரனும் கண்ணகனும் கோவலனும் கண்ணகியும் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போய் மதுரையுடைய சிறப்புகளையும் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கக்கூடிய படக்கூடிய அந்த கஷ்டங்களையும் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அழகாக எடுத்து உரைத்திருக்கும். ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சேரமரபை சார்ந்தவர். அடுத்து தசரா பண்டிகை எந்த பேரரசர்களால் 15 நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது? ஸோ விஜயநகர பேரரசு 1336 ஹரிஹர புக்கர் மற்றும் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த அம்சத்திலிருந்தே இந்த தசரா பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது, இன்று வரை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்தில் அந்த முத்தாரம்மன் கோயிலில் தசரா பண்டிகை மிக சிறப்பாக நடைபெறும். ஆப்ஷன் பி விஜயநகர பேரரசு.
முஸ்லீம்களின் தனி அரசியல் அடையாளத்திற்கான அலுவல் முத்திரையை முஸ்லீம்களுக்கு வழங்கிய எது எது எந்த மாநாடும் கேட்குறாங்க? லக்னோ ஒப்பந்தம். ஓகேவா, ஆப்ஷன் பி லக்னோ ஒப்பந்தம். ஸோ முகமது அலி ஜின்னா பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம்களுக்கு தனி அரசியல் வேணும், நாடு வேணும் சொல்லிட்டு போராடி இருப்பார். அவருக்காக தான் பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மாநாடாக விளங்கியிருக்கும். அடுத்து பொறுத்துகல், இபன் பத்தூதா எந்த நாட்டு பயணின்னு பார்த்தீங்கன்னா மொராக்கோ நாட்டு பயணி. அப்துல் ரசாக் பார்த்தீங்கன்னா பாரசீகத்தை சேர்ந்த ஒரு பயணி. நிகிடின் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பயணி. நூனிஸ் பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த முக்கியமான வெளிநாட்டு பயணிகள். ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள். ஸோ ஒரு பொருள் பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உயிரின சிதைவுக்கு வந்து உள்ள ஆகாது, அதனால தான் மக்காமல் இருக்குது. ஸோ இங்கே இதை பார்க்க ஒரு பொறுத்த வரைக்கும் மட்கும் கழிவுகள் தான் பார்த்தீங்கன்னா உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள். ஆப்ஷன் டி மட்கும் கழிவுகள். சாக்கடை கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீர் தான், அது ஈஸியாக மக்கிரும். அடுத்து குப்பை தொட்டி கழிவுகள் பார்த்தீங்கன்னா அதில் பிளாஸ்டிக் இருக்கும், எல்லாம் மிக்சடாக இருக்கும், அதனால் அது ஏற்றுக்க முடியாது. அடுத்து தொழிற்சாலை கழிவுகள். தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரசாயனங்கள் தான் அதிக அளவில் வெளியேற்றப்படும், அதனால் அதுவும் வராது. அடுத்து கவர்னர் பெட் டு கவர்னர்ஸ் ஹவுஸ். கவர்னர் பெட் டு கவர்னர்ஸ் ஹவுஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா பி எஸ் ராம மோகன் ராவ். ஆப்ஷன் சி பி எஸ் ராம மோகன் ராவ். ஓகேவா, முகமது கவான் பற்றிய சரியான கூற்றை கண்டுபிடி. கவான் அறிமுகப்படுத்திய நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் நிலையை உயர்த்தின. ஸோ அதாவது அந்த பாமினி அரசில் மூன்றாம் அப்படின்னு ஒரு சரியாக பேர் எனக்கு தெரியல, நான் ஒரு பேர் தென்ன கமாண்டர் சொல்கிறேன். ஓகேவா, கவான் அறிமுகப்படுத்திய நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் நிலையை உயர்த்தின கூற்று ஒன்று சரி. மாகாண தலைவர்களுக்கு தரப்பட்ட அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டன, அது தவறானது. ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி. ஓகேவா, அடுத்து காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. கான்பூர் சதிவழக்கு, பெஷாவர் சதிவழக்கு, சிட்டகாங் ஆயுத தாக்குதல், மீரட் சதிவழக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வழக்குகள். ஓகேவா, ஸோ முதல் வழக்கு பார்த்தீங்கன்னா பெஷாவர் சதிவழக்கு முதன் முதல் நடைபெற்றிருக்கும். அடுத்து கான்பூர் சதிவழக்கு இரண்டாவதாகவும், மீரட் சதிவழக்கு மூன்றாவதாகவும், சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் பார்த்தீங்கன்னா நான்காவதாகவும் நடைபெற்றிருக்கும். ஆப்ஷன் சி 2, 1, 4, 3. நிலம் மாசுபாட்டுதலுடன் தொடர்பானவற்றை தேர்ந்தெடுக. கனிம உரங்களின் பயன்பாடு, நெகிழிப் பொருட்கள் பயன்பாடு, மின்னணு சாதனங்களின் பயன்பாடு, உலோகம் மற்றும் கனிம வளங்கள் தோண்டி எடுத்தல், அதாவது நிலம் மாசுபடுத்தக்கூடிய அந்த காரணங்கள் கேட்குறாங்க, எல்லாமே பொருந்தும். ஸோ கனிம உரங்களை போடுறது மூலமாக நிலத்தினுடைய அந்த தன்மை மாறுபடுகிறது, நிலம் மாசுபடுகிறது. நெகிழிப் பொருட்கள் மக்காமல் இருந்து மண் வளத்தை பாதிக்கிறது. மின்னணு சாதனக்கூடிய அந்த கழிவுப் பொருட்கள் மண்ணில் போடப்பட்டு மக்காமல் அந்த மண்ணுடைய வளத்தை கெடுக்கிறது. அடுத்து உலோகம் மற்றும் கனிமங்கள் தோண்டி எடுக்கிறதுனால அந்த மண்ணுடைய வளம் பாதிக்கப்படுகிறது. ஸோ அனைத்தும் பொருந்தக்கூடியது. ஆப்ஷன் டி அனைத்தும். பஞ்சாப் இந்து மகாசபையின் 6வது மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ பெரோஸ்பூரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் இந்து மகாசபையின் 6வது மாநாடு நடைபெற்றிருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சைரன் பேஜுக்கான வகுப்பு 13க்கான முக்கியமான 20 கேள்விகள். இதில் இருந்து போலீஸ் எக்ஸாமில் கட்டாயம் அதிகமான கேள்விகள் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இது போன்ற பல கேள்விகளுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம், அதெல்லாம் பாருங்கள். இதோடைய PDF எனக்கு வேணும் சார் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்முடைய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.